இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா ஃபஸ்ட்டு எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பலை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் வீடியோ எல்லாமே உங்களுக்கு விரைவாக வந்து சேரும். வணக்கம். பல சந்தேகங்கள் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் ரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும், ப்ளஸ் அட்மிட் கார்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்ற தகவலையும் நான் உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன். ஸோ இது எல்லாரும் கேட்டுக்கிறதுக்காக இந்த வீடியோ நான் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேர், உங்களோட அப்பா பேர், அப்புறம் டேட் ஆஃப் பர்த், என்ன ஜெண்டர், அப்புறம் என்ன கேட்டகரி, சப் கேட்டகரி என்ன, அட்ரஸ் என்ன, அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ரோல் நம்பரு. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில இன்ஃபர்மேஷன்ஸ், உங்களுடைய சென்டர் இன்ஃபர்மேஷன், சென்டரோட அட்ரஸ், இதெல்லாம் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதில் முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, நீங்கள் ஒரு ஃபோட்டோ வந்து ஒட்டணும், அப்புறம் வந்து உங்களுடைய அப்பா, உங்களுடைய பேரண்ட்டை வந்து என்ன செய்யணும்னா, நீங்கள் சிக்னேச்சர் வாங்கணும். ஸோ இங்கே ஒரு சிக்னேச்சர் கேட்டிருப்பாங்க, கேண்டிடேட்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நீங்கள் உங்களுடைய எக்ஸாம் ரூமில் இருக்கும்போது தான் இந்த சிக்னேச்சர் வந்து போடுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த தகவல் எல்லாம் உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் வந்து இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்ன டவுட்ஸ் கேட்குறாங்கன்னா, உங்களுடைய பேரோ அல்லது வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோ அல்லது வந்து உங்களுடைய கேட்டகரி, சப் கேட்டகரி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தப்பாக இருக்குது, மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னா கெசட் ஆஃபீஸர்ஸ் வந்து இருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ உங்களுடைய எக்ஸாம்பிளாக சொல்லணும், உங்களுடைய ஹெட்மாஸ்டரு, அப்புறம் வந்து கலெக்டர், தாசில்தார், ஓகேங்களா? ஸோ இன்னி டாக்டர்ஸ், அரசு வேலையை பார்க்கக்கூடிய டாக்டர்ஸ், அதாவது க்ரீன் இன்க்ல சைன் பண்ணக்கூடிய எல்லாருமே கெசட் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆஃபீஸர்கிட்ட வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா, சைன் வாங்கி சீல் வாங்கணும். அதாவது வந்து இப்போ இன்கேஸ் பேர் தப்பாக இருக்குன்னா, ஸோ இவரோட பேர் வந்து இதுதான், ஸோ இதில் வந்து பிளேயாக இருக்குது, தப்பாக இருக்குது, ஸோ ரெண்டு பேருமே ஒரே கேண்டிடேட் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்னா, உங்களுடைய கெசட் ஆஃபீஸர்கிட்ட வந்து நீங்கள் சைன் வாங்கி ஒரு லெட்டர் வந்து, நீங்கள் உங்களுடைய அட்மிட் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து போகிறீங்களா, அப்போ எடுத்துகிட்டு போகும்போது அந்த லெட்டரையும் சேர்த்து எடுத்துகிட்டு போங்க, ஓகேங்களா? ஸோ அது வந்து உங்களுடைய சேஃப்டி பர்பஸ்க்கு உங்களுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இதோட சேர்த்து வந்து என்னென்னா, உங்களுடைய ஆதார் கார்டு இருக்கும்ல, ஸோ அதையும் எடுத்துகிட்டு போங்க, ஓகேங்களா? ஸோ இந்த நாலு இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் கண்டிப்பாக வந்து கேரி ஓவர் பண்ணிட்டு போங்க, ஓகேங்களா? உங்கள் ஹாலுக்கு டெஃபினட்டாக நீங்கள் ஒரு 7:15 அந்த டயத்துக்கு வந்து போகிறது வந்து ரொம்ப நல்லது, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ ஒட்டி நீங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருப்பீங்க, அதை வந்து பிரிண்ட் பண்ணி இங்கே கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? நீங்கள் அப்லோட் பண்ண ஃபோட்டோ வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோட்டோ, ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக இருக்கணும், ஃபோட்டோவுக்கு கீழே பேர், அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட் இருக்கணும், ஓகேங்களா? ஸோ அந்த ஃபார்மெட்டில் தான் நீங்கள் மொதல் அப்லோட் பண்ணும்போது அப்லோட் பண்ணியிருக்கணும், ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நீங்கள் தவறுதலாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இப்போ கீழே வந்து என்ன ஃபோட்டோ ஒட்டுறது அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு ஃபோட்டோவும் ஒட்டாதீங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, ரெண்டு செட்டு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போகணும். ஒரு செட்டு வந்து நீங்கள் என்ன ஒட்டியிருக்கீங்களோ அதே மாதிரி, என்ன பேக்ரவுண்ட், என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்களோ அதே பேக்ரவுண்ட், அதே ட்ரெஸ்ஸிங் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ செட்டு. ஒரு ஃபோட்டோ செட்டில் வந்து ரெண்டு காப்பி இருந்தால் போதும், ஓகேங்களா? அதை எடுத்துக்கோங்க, அது ஒரு செட்டு. இன்னொரு செட்டில் வந்து என்னன்னா, அவங்க சஜஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல, ஒயிட் பேக்ரவுண்ட், அப்புறம் வந்து உங்கள் ஃபோட்டோ ஒன்று, அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர், எந்த டேட்டு, டேட்டு வந்து January 1 அப்புறம் இருக்கிற மாதிரி இருக்கணும், ஓகேங்களா? ஸோ அந்த டேட்டு அதை போட்டு ஒரு ஃபோட்டோ வந்து என்ன, ஒரு ஃபோட்டோ செட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய அட்மிட் கார்டு, அப்புறம் வந்து ஆல்ரெடி டிஃபால்ட்டாக ஒரு ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சொல்லியிருக்காங்க, அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதோட சேர்த்து நீங்கள் ஒரு செட்டு வந்து என்ன ஒட்டியிருக்கீங்களோ இந்த இடத்துல, அந்த ஃபோட்டோ ரெண்டு காப்பி. இன்னொரு ஒன்று வந்து என்னென்னா, அவங்க சொல்லியிருக்காங்க தெரியுமா, அந்த ஃபார்மெட்டில் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃப், ஓகேங்களா? இந்த நாலு இன்ஃபர்மேஷனை நீங்கள் எடுத்துகிட்டு என்ன செய்யுங்கன்னா, உங்களுடைய ஹாலுக்கு வந்து 7:15 ஒரு 7:30 நீங்கள் போயிருங்க. போயிட்டு அங்கே கிளியர் பண்ணிவிட்டு என்ன ஃபோட்டோ ஒட்டணுமோ அந்த ஃபோட்டோ ஒட்டிடுங்க, ஓகேங்களா? ஸோ உங்களுடைய தவறுகள் எல்லாத்தையுமே இப்போயே நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு கேட்கணும், இன்னும் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது, இன்னும் டவுட் இருக்குது, அதை கேட்கணும் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சாரோட நம்பர் வந்து நான் தர்றேன். ஸோ அவர்கிட்ட வந்து நீங்கள் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கேட்டுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக அவங்க கைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெண்டு இஷ்யூ இருக்கிறவங்க வந்து, ஸோ கெசட் ஆஃபீஸர்கிட்ட கரெக்டாக ஒரு லெட்டர் வாங்கிட்டு கண்டிப்பாக போங்க. ஃபோட்டோ தப்பாக இருக்கிறவங்க இந்த ரெண்டு செட்டு ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒட்டிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, ஓகேங்களா? ஸோ அதனால் எந்த ஒரு டென்ஷனும் ஆக வேண்டாம், மன அமைதியோடு போயிட்டு நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. ஸோ எக்ஸாம் எழுதக்கூடிய எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள், ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு ஒரு ஒரு சாரோட நம்பர் சொல்கிறேன் சொல்லியிருந்தேன்ல, ஸோ அவரோட பேர் வந்து என்னன்னா நாகவேல் ராஜன். ஸோ அவரோட நம்பர் கொடுத்துருக்கேன், 9894779887, ஓகேங்களா? ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கோ, ஹால் டிக்கெட் ஓரியன்டாவோ அல்லது அங்கே எடுத்துகிட்டு போக வேண்டிய விஷயத்துக்கோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அவர்கிட்ட கண்டிப்பாக கேளுங்க. ஸோ இந்த இது மாதிரியான டவுட்டை மட்டும் கேளுங்க, இந்த கட் ஆஃப் ஓரியன்ட், அப்புறம் வந்து என்ன மாதிரியான குவஷின் வரும், அந்த மாதிரியான டவுட்ஸ் இப்போ கேட்டுறாதீங்க, அது வந்து இரிட்டேட்டிங் பண்ணும்.
உங்களுக்கு சப்போஸ் நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க, உங்க போட்டோ வந்து தப்பா இருக்கு, இதை இன்னும் கொஞ்சம் நீங்க கேட்டு கிளியர் பண்ணிக்கணும். ஏன்னா சிலருக்கு கேட்டாதான் திருப்தியா இருக்கும், ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம், கால் டிக்கெட் ஓரியன்டா, நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய விஷயத்துக்கு ஓரியன்டா ஏதாவது இருந்துச்சுன்னா அவர்கிட்ட கால் பண்ணி கேளுங்க. ஸோ உங்களுக்கு மேலும் இது மாதிரி ஏதாவது வேற கட் ஆஃப் ஓரியன்டாவோ அல்லது வந்து எது மாதிரி எக்ஸாம் எழுதுறதுல எனக்கு கொஞ்சம் சில சந்தேகங்கள்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கமெண்ட்ல போடுங்க. டெஃபினட்டா உங்களுக்கு வந்து நான் வந்து வீடியோல வந்து பதில் சொல்றேன். நன்றி.